தொன்று தொட்டு சமூகம் இருட்டை பிசாசு என்று சொல்கிறது. பிசாசு மோசமானதுன்னு சொல்கிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், பிசாசு ஒரு தேவதைன்னு நான் புதுசாக சொல்கிறேன். அது வந்து என்னுடைய பாலிடிக்ஸ். எல்லா படங்களுமே என்னுடைய பாலிடிக்ஸ் இருக்கும். என்னுடைய பாலிடிக்ஸ், என்னுடைய பொலிட்டிக்கல் ஃபிலிமை நான் எப்படி பார்க்குறேன்னா, தொன்று தொட்டு நடக்கும் உள்ள எப்பொழுதே மனிதன் சார்ந்து எப்பயுமே இனி ஃப்யூச்சர்லாம் இருக்கிற சில விஷயங்களை தான் நான் அட்ரஸ் பண்ணுவேன். நிஜ வாழ்க்கையே கிடையாது சினிமா. சினிமா ஒரு ஹைப்பர் ரியாலிட்டி, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம காசு கொடுத்து பார்க்க மாட்டோம். இல்லைன்னா காசு கொடுத்து 2 மணி நேரம் இருட்டு அறைகளை உட்கார மாட்டோம். சினிமான்றது கனவை, கண்களை திறந்து கொண்டே நாம் காலையில் பார்க்கக்கூடிய ஒரு கனவு தான் சினிமா. ஸோ சினிமா இட் இஸ் நாட் ரியலிசம். சினிமா இஸ் நாட் அபவுட் ரியாலிட்டி, இட் இஸ் அபவுட் சூப்பரா ரியாலிட்டி. ஸோ அங்கே மனிதர்கள் இன்டென்ஸாக தான் இருப்போம். நம்ம வாழ்க்கையில் நம்ம இன்டென்ஸாக இருக்க மாட்டோம். ஒரு வருஷத்தில் ஒரு 4 வாட்டி இன்டென்ஸாக இருந்திருப்போம். ஒரு வாழ்க்கை பயணத்தில் ஒரு 100 வருஷம் நம்ம வாழ்ந்தோம்னா அதில் வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 20 வாட்டி இன்டென்ஸாக இருந்திருப்போம். இப்போ இடைப்பட்ட வாழ்க்கைலாம் என்ன, இடைப்பட்டலாம் வந்து நம்ம சாதாரணமாக ஒரு வெஜிடபிளாக தான் இருக்கோம். ஒரு சினிமா அப்படின்றது வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட்டடாக சொல்கிறது தான் சினிமா. ஸோ சினிமா இன்டென்ஸாக தான் இருக்கணும். நம்ம ஒரு சினிமா தேட்டருக்குள்ளே போன உடனே ஒரு எல்லாருமே மகாபுருஷராகிறாங்க. அந்த மகாபுருஷர்களை பார்க்கும்போது அவங்க நிஜ வாழ்க்கையில் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு முக்கியம் இல்லை. ஆனால் அவங்க ஒரு 20 வருஷம் 30 வருஷம் மகாபுருஷர்களாகவே பல வேடங்கள் போடுறாங்க. அதாவது சாமியாக இருக்காங்க, ஆசாமியாக இருக்கிறாங்க, மந்திரவாதிகளாக இருக்காங்க, தந்திரவாதிகளாக இருக்காங்க, எல்லா விதமான முக்கியமான பெரிய பெரிய பெரும் காப்பிய கேரக்டர்லாம் மாறிடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாபாரதம் படிக்கிறது கிடையாது, நம்ம வந்து ராமாயணம் படிக்கிறது கிடையாது, நம்ம வந்து பஞ்சதந்திர கதைகள் படிக்கிறது கிடையாது. இதெல்லாம் விட்டுட்டோம். நம்ம வீட்டில் பாட்டி கிடையாது. இந்த பாட்டி இந்த கதையெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஹீரோயிசத்தை பற்றி சொல்லுது. ஹீரோயிசம் அப்படின்றது வந்து நான் சொல்கிறது வந்து இந்த ஒரு சீப்பான 10 பேர் அடிக்கிறது, குத்துப்பாட்டு பாடுறது, 6 பொண்ணுகளை காதலிக்கிறது, இந்த ஹீரோயிசம் இல்லை. ஒரு மனிதன் அவனுக்கு கஷ்டம் ஏற்படுத்தும் போது அவன் எப்படி தன் உள்ளத்தில் இருக்கும் ஒரு சக்தியை வைத்துக்கொண்டு போராட்ட குணத்தோடு அதை வந்து எதிர்கொள்கிறானோ அதுதான் ஹீரோயிசம். ஒரு நல்ல விஷயத்தை செய்கிற ஹீரோயிக் டீட்ஸ் பண்ணுறவன் தான் ஹீரோ. ஸோ அவனை நாங்கள் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் கதை கேட்குற விஷயம் ஒரே ஒரு விஷயத்த இடத்துல மட்டும்தான் நடக்குது, அதுதான் சினிமாவில் மட்டும்தான். ஏன்னா கதை கேட்கலைன்னா நம்ம வாழவே முடியாது. ஒரு ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வர 5 மணிக்குன்னா ஒய்ஃப் முதல் கேட்குறது, என்னங்க ஆச்சு வீட்டில், என்னங்க ஆஃபீஸில் ஆச்சு. இல்லைன்னா அவர் கேட்காட்டால் கூட இவர் சொல்லுவார், இன்றைக்கி என்ன ஆச்சு தெரியுமா ஆஃபீஸில், ஏங்க நீங்கள் ஸ்கூலுக்கு குழந்தைய கூப்பிட போட்டேங்க, அப்போ என்ன தரமா ஆச்சுங்க. எல்லா தருணங்களையும் நம்ம வந்து கதைகள் தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த கதையை ஒரு ஃபார்மேஷனோட ஒரு ஸ்ட்ரக்சரோட நம்ம எங்கே பார்க்குறோன்னா, ஒன்று பாட்டி சொல்லியிருக்கோம், இல்லை இலக்கியத்தில் சொல்லியிருப்போம், இலக்கியம் படிக்கிறதே கிடையாது. இங்கே ஒரே ஒரு இடம் தான் ஸ்ட்ரக்சரெல்லாம் சொல்கிற கதை என்னன்னு கேட்டால் வந்து சினிமா மட்டும்தான். ஸோ இந்த சினிமா மூலம் நம்ம அடிக்கடி நம்ம பார்க்கும்போது ஒரு கமலரோ ரஜினியோ, விஜய் அஜித் நான் அதுக்கு சொன்னது கிடையாது, ஒரு கமல் ரஜி, எம்ஜிஆர் சிவாஜி, விஜய் எம்ஜிஆர் சிவாஜி, கமல் ரஜினிகாந்த், இப்போ இவங்களை பல கதாபாத்திரங்களும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு குணாவை பார்த்துருக்கோம், ஒரு முள்ளு மலரம் பார்த்துருக்கோம், ஒரு அன்பேவாலை பார்த்துருக்கோம், ஒரு நவராத்திரி பார்த்துருக்கோம். அப்படி பலவிதமாக மிக முக்கியமான பாத்திரங்களை நம்ம பார்க்கும்போது அவங்க மகா புருஷர்கள் ஆயிடுறாங்க. நிஜ வாழ்க்கையில் கிடையாது, நான் சினிமாவுக்குள்ளே சொல்கிறேன். ஸோ இவங்களுக்கு நம்ம பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம். இவங்க இல்லைன்னா நம்மளுக்கு வந்து லைஃப் ரொம்ப டிஸ்சொல்யூஷன் ஆகிருக்கும். நம்ம லைஃப் உட் ஹவ் பிகம் வெரி எம்டி. ஸோ தீஸ் பீப்புள் ஃபில் அப் அவர் கேப்ஸ். நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு ஹீரோயிக் டெண்டன்சியை அவங்க மூலியமாக மிரர் இமேஜ் பண்ணி பார்த்துக்குறோம் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் சொன்ன வழியாக அவங்களுடைய தனி மனித வழிபாடு கிடையாது. இப்போ இவங்கள மாதிரி என் படத்தில் இல்லைன்னா நான் வேறு மாதிரி படம் பண்ணுறேன். இப்போ இவங்களை பார்க்குறேன்ல, இவங்களை பார்த்தோன்னே நான் என்ன பண்ணுறேன், தீஸ் பீப்புள் எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் டூயிங் எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், வெரி ஆர்டினரி பர்சன் டூயிங் எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ். இப்போ என்னுடைய கதைகள் எல்லாமே வெரி ஆர்டினரி பீப்புள் டூயிங் எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ். ஆனால் அல்டிமேட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் ஒரு கதைக்கு மிக முக்கியமான ஒரு புள்ளி. அதுதான் அது என் படங்களில் எப்பயுமே இருக்கு. எக்ஸன்ட்ரிக் வார்த்தை ரொம்ப சிம்பிளான வார்த்தை. எக்ஸ் பிளஸ் சென்டர், அதாவது சென்டர்லேருந்து அவையாக போனவங்கெல்லாம் எக்ஸன்ட்ரிக். அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அவே ஃப்ரம் சென்டர் இஸ் கால் எக்ஸன்ட்ரிக். அப்படி தான் இருக்கணும்ல ஒரு கலைஞன். ஐ ஹாவ் டு பி எக்ஸன்ட்ரிக். நான் எல்லோரும் சுற்றி ஓடுற ஒரு வட்டத்துக்குள்ளே நான் ஓடணுன்னா நான் ஒரு கலைஞனே கிடையாது. ஐ ஹாவ் டு பி எக்ஸென்ட்ரிக். நான் வெளியே இருக்கணும், அந்த 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 சர்க்கிளில் நெருக்கவே கூடாது, அந்த வட்டத்துக்குள்ள நெருக்கவே கூடாது. எக்ஸென்ட்ரிக்னு என்னை சொன்னாங்கன்னா இட்ஸ் எ காம்ப்ளிமெண்ட். அதை வந்து நான் வந்து ரொம்ப முட்டி போட்டு ஏற்றுக்கிறேன். நத்திங் ராங் இன் தட். ஐ ஹாவ் டு பி எக்ஸென்ட்ரிக். ஆல் மை லைஃப் ஐ ஹவ் பீன் எக்ஸென்ட்ரிக் அண்ட் ஐ வில் பி எக்ஸென்ட்ரிக்.
ஐ கேன் நெவர் கோ இன் டு ஒன் ஒன் சர்க்கிள் ஆக்சுவலி வேர் பீப்புள் ஃபாலோ சம்திங் அப்படின்னு நான் என்னமால இருக்கவே முடியாது.